பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக சென்னைக்கு கடத்திய 50 லட்சம் மதிப்பிலான 10 டன் குட்கா மற்றும் 3500 லிட்டர் கர்நாடக மதுபானம் பறிமுதல் இருவர் கைது போதைப் பொருட்கள் கடத்துவோர் மீது குண்டார் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா பான் மசாலா மற்றும் அண்டை மாநில மதுபானங்கள் தமிழகத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக கடத்தப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாகூர் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடத்தலை தடுக்க தீவிர வாகன தணிக்கையில் மற்றும் மாநில எல்லைகளில் வாகன சோதனைக்கு உத்தரவிட்டார். அந்த வகையில் ஓசூர் அடுத்த மத்திகிரி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார் போது அவ்வழியாக வந்த சந்தேகத்திற்கிடமான லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள 50 லட்சம் மதிப்பிலான 10 டன் குட்கா பான் மசாலா போதைப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. விசாரணையில் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் தர்மலிங்கம், ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இதேபோன்று கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3500 லிட்டர் கர்நாடக மதுபான பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் குட்கா கடத்தலுக்கு பயன்படுத்திய 12 லட்சம் மதிப்பிலான கண்டெய்னர் லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா மதுபான பாக்கெட் ஆகியவற்றை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாகூர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சிறப்பாக செயல்பட்ட காவலர்களை பாராட்டினார்கள். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், 60 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள், 12 லட்சம் மதிப்பிலான லாரி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூர், மைசூர் போன்ற இடங்களில் இருந்து 200-க்கும் மேற்பட்ட கும்பல் குட்கா கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. அவர்களை கண்டறியும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம். போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டுவோர் மீது குண்டார் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். இனி குட்கா கடத்தல் முற்றிலுமாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். மேலும் குற்ற சம்பவங்களில் இருந்து ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். எல்லா செய்திக்காரர்களுக்கும் காலை வணக்கம். இந்த இங்கே ஜாயின் பண்ணுற 24th of March இன்னைக்கு உங்களுக்கு சுமார் 20 days மாதிரி ஆயிடுச்சு. இந்த 20 days முக்கியமான என்ன ஒர்க் செஞ்சோ இன்னைக்கு காட்ட போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் ஒர்க்கு இருக்கு, சிட்ரஸு டீம் குட்கா பிடிச்சாரு. டென் தௌசண்ட் கேஜி குட்கா, ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கேட்ச் ஆஃப் கிருஷ்ணகிரி அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ஆல்சோ. நிறைய குட்கா வராங்க ஃப்ரம் பெங்களூர் சைட். கம்மிங் மந்தில் அதே ஏற்பாடு பண்ணோம், இங்கே வரக்கூடாது. த ஹோல் நெட்ஒர்க் ஆஃப் திஸ் குட்கா வில் பி டோட்டலி டிஸ்ட்ராய்ட் இன் கம்மிங் 1 month. தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இங்கே பண்ணார் ரிகார்டிங் சீஜர் ஆஃப் கர்நாடகா லிக்கர். 3000 kg அண்ட் அப்ராக்சிமேட்லி லிட்டர்ஸ் 3000 liters இல்லீகல் லிக்கர் பிடிச்சார். திஸ் நெட்ஒர்க் வில் ஆல்சோ பி டிஸ்ட்ராய்ட் இன் அனதர் 1 month. இன்ஸ்பெக்டர் டீம் அண்ட் எஸ்ஐ டீம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சிட்டோம். ஸோ தேட் தே வில் டூ பெட்டர் இன் கமிங் மந்த்.